நீதிமானை ஆசிர்வதித்து கருணையின் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுது. சூழ்ந்து கொள்ள அப்படியே கவர் பண்ணுறாரு, அவனை அப்படியே சீல்டு பண்ணுறாரு. ஏன்னா அவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்குது. உண்மை நம்புகிறவர்கள் யாவரும், நம்புகிறவனா அவரை சார்ந்திருக்கிறவர்கள், டோட்டலாக அவர் ட்ரஸ்ட் பண்ணுறவன், உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் களி கூறுவார்களாக. கத்தரை நம்புறானா களி கூறுவான், சந்தோஷமாக இருப்பான், ரிஜாய்ஸாக இருப்பான், வேதனை இருக்காது, சோர்ந்து போயிருக்க மாட்டான். ஏனென்றால் கர்த்தர் தன்னுடைய தயவினாலே தன் கிருபையினாலே எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக மாற்றி கொடுப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு களி கூறுதல் இருக்கிறது. நீங்களா சிலர்லாம் சர்ச்சுக்கு வந்தோம்னா பாட மாட்டாங்க, அப்படியே உம்முடாமுஞ்சி மாதிரி உட்காந்துப்பாங்க. இல்லைங்க, என்னுடைய கேரக்டர் இதுதான், மாற்றிக்கிங்க, உங்கள் கேரக்டர் இப்படி இருக்குது. 11 வசனத்தில் வேறு கேரக்டர் சொல்லுது. உண்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்கள். என்ன, தேவனுடைய தயவை நம்புகிறான், தேவனுடைய மகிமையை நம்புகிறான், தேவனுடைய மகிமையை மேக்னிஃபை பண்ணுறான்னா அவன் கத்தரை நம்பியிருக்கிறான். அவன் தாழ்மை இல்லவே அவனுக்கு கத்தர் ஏராளமான தயவை கொடுக்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு 12 வசனத்தில் கத்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். காருண்யம் எனும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்வீர். சூழ்ந்து கொள்வீர்னா இப்போ நெட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஃபீல்டுன்னு அடித்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் மாதிரி போடுறான். இப்போ உங்களை சுற்றி அப்படியே ஒரு வேவு மாதிரி எப்படி இருக்கும், சினிமா இங்கிலீஷ் படத்தில் காம்பாங்க, வேவு மாதிரி டோட்டலாக இருக்கும். உங்களுக்குள்ளே எது உங்களுக்கு நல்லா உள்ளே நுழையாது, அதான் ஃபோர்ஸ் ஃபீல்டு, டோட்டலாக கவர் ஆகிருக்கும் அப்படியே. கத்த சொன்னார் நீதிமானை ஆசீர்வத்து காருண்யம் எனும் கேடகத்தினால் ஒரு சீல்டை கொண்டு அப்படியே சூழ்ந்து கொள்ளுகிறார். ஒரு பக்கம் இல்லை, எல்லா பக்கமும் அப்படி, அதான் ஃபோர்ஸ் ஃபீல்டுனா டோட்டலாக சூழ்றது, எதுவுமே அதை தாண்டி உள்ளே வராது. இதுதான் இஸ்ரேல் மக்களுக்கு நடக்கிறீங்க. எகிப்தில் வாதைகள் வந்துக்கிட்டே இருக்க எல்லா பக்கம் கோசேனில் வரமாட்டேக்கு. கோசேன்னா நெருங்கி வாழ்வது, ட்ரானியர், நெருக்கமாக வாழ்கிறான், தேவனை சார்ந்து வாழ்கிறான். அங்கே வந்து எந்த வாதையும் வரலை, எந்த கொள்ளை நோயும் வரலை. கொள்ளை நோயில் வரும் பொழுது ஏதோ ஒன்று சம்திங் அவளை தடுக்குது, தயவு தடுக்குது, அங்கே உள்ள என்ட்ரி ஆகலை. இவன் உத்தமனா, உத்தம இல்லை, தயவு, மகா தயவு வெளிப்படுகிறது. எல்லா இடத்துல உயிர் சேதம் ஏற்படுது, உயிர் சேதம் ஏற்படலை, என்ன தயவு உண்டாகுது. அதான் யோபுடைய வாழ்க்கையில கத்தரை வச்சாரு, அவனை சுற்றி ஒரு வேலி வடைச்சிருந்தார். வேதம் சொல்லு கத்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிற. சூழ்ந்து கொள்ள அப்படியே கவர் பண்ணுறாரு, அவனை அப்படியே சீல்டு பண்ணுறாரு. ஏன்னா அவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், ஆனந்தம் இருக்கும், கழிகூறுதல் இருக்கும், நிறைவு இருக்கும், பரிபூர்ணம் இருக்கும், வெற்றி இருக்கும், வெற்றியின் துணி இருக்கும்.